1975 பெண்களுக்காக அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களில் மிக அதிகமாக விற்பனையான புத்தகம் த டோட்டல் விமன், அதாவது முழுமை பெண் என்பதாகும். ஒரு பத்திரிகை நிருபர் இந்த புத்தகத்தின் எழுத்தாளரை பேட்டி கண்ட பொழுது முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்டார். அதாவது, இன்று அநேக குடும்பங்கள் குடும்ப உறவுகள் மரித்துக் கொண்டிருக்கின்றன, அவர்களை காப்பாற்ற நீங்கள் சுருக்கமாக சில ஆலோசனைகளை சொல்ல முடியுமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், என்னுடைய குடும்பம் மரண தருவாயில் இருந்தபொழுது நான் பயன்படுத்திய 4 குறிப்புகளையே உங்களுக்கு நான் தருகிறேன் என்றார். அவர் கூறிய அந்த 4 காரியங்கள் என்ன தெரியுமா? முதலாவதாக, கணவன் மனைவி இருவருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கை துணையை கடவுள் தனக்கு தந்துள்ள வாழ்க்கை துணை என்ற பூரண நம்பிக்கையுடன் அவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்கள் இருக்கும் வண்ணமாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் ரசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, கணவன் மனைவி இருவருமே ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போக பழகிக்கொள்ள வேண்டும். இருவரும் இரு வித்தியாசமான பின்னணியங்களில் வளர்க்கப்பட்டவர்கள், இருவருடைய பழக்க வழக்கங்களில் வேறுபாடுகள் உண்டு என்பதை அறிந்து கொண்டவர்களாக அவர்களோடு கூட ஒத்து வாழ திட்டவட்டமான தீர்மானம் செய்ய வேண்டும். நான்காவதாக, கணவன் மனைவி இருவருமே ஒருவரில் ஒருவர் பார்க்கும் சிறந்த காரியங்களை குறித்து அடிக்கடி பாராட்டு தெரிவிக்க வேண்டும். சிறிய காரியம்தானே, இது எல்லோரும் செய்யும் காரியம்தானே என்று நினைக்காமல் உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ செய்து முடிக்கும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் அவர்களை பாராட்டுங்கள். உங்கள் குடும்பம் ஒருவேளை உடைந்து போய்க் கொண்டிருக்கும் ஒரு நிலையில் காணப்பட்டால் இன்று முதல் தாழ்மையோடு கூட இந்த 4 காரியங்களையும் செயல்படத் துவங்குங்கள். இந்த 4 காரியங்களையும் செயல்படுத்திய எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போகாமல் காக்கப்பட்டு இருப்பதால் நிச்சயம் உங்கள் குடும்ப உறவும் மேம்படும் என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் இல்லறம் இனிமையான இல்லறமாக மாற்றம் பெற எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள்.